என்ன ரூம் ஃபுல்லா ஒரே கார்ட்டூனா இருக்கேன்னு பாக்குறீங்களா? இவர்தான் நம்ம ஹீரோ ஆதி. இவரோட ஆசை, கனவு, லட்சியம் எல்லாமே ஒரு அனிமேட்டர் ஆகணும்னு தான் இருக்க எல்லா அனிமேஷன் காம்படிஷன்லையும் கலந்துட்டு எப்படியாவது இண்டஸ்ட்ரிக்குள்ள நுழையணும்னு ஐயாக்கு ஆசை. இது வரைக்கும் 42 காம்படிஷன் போயாச்சு, இது 43வது. இந்த தடவை என்ன பண்றாருன்னு பார்ப்போம். காலங்காத்தால என்னடா பண்ற? எவ்வளவு செலவு பண்ணி இன்ஜினியரிங் படிக்க வச்சோம், ஒழுங்கா வேலைக்கு போகாம உட்காந்து படம் வரைஞ்சிட்டு இருக்க. கேட்டா அனிமேஷன் அது இதுன்னு சொல்ற. போதும், நீ படம் ஓட்டுனது, முதல்ல போய் ஏதாவது வேலையை தேடு போ. ஒரு ஐடியாவும் வரமாட்டேங்குதே. கண்மணி பாட்டி, எனக்கு ஒரு கதை சொல்ல. கதை தானே, சொல்லிட்டா போச்சு. ஒரு அழகான ஊர்ல ஒரு பெரிய ராஜா இருந்தாராம். பாட்டி, கதைனா ராஜா தான் இருக்கணுமா? சூப்பர்மேன், ஸ்பைடர்மேன்லாம் வரக்கூடாதா? இந்த காக்கா கதை, ராஜா கதை எல்லாம் போர். சரி, ராஜா கதை வேணாம், உனக்கு பிடிச்ச மாதிரியே சொல்றேன். ஒரு புது கதை. ஒரு ஊர்ல ஒரு பையன் இருந்தானாம். ஆனா அவன் சாதாரணமான பையன் இல்ல, ஒரு சூப்பர்மேன், ஸ்பைடர்மேன் மாதிரி பறந்து பறந்து உலகத்தை காப்பாத்துற சூப்பர் ஹீரோ. உலகத்தை இயக்குற மையக்கல்ல அவன் பெல்ட்ல வச்சுக்கிட்டு பாதுகாத்துக்கிட்டு இருந்தானாம். ஒரு நாள் நம்ம ஹீரோவை அழிக்க ஒரு வில்லன் பெரிய டிராகன்ல வந்தானா. நம்ம ஹீரோ தான் தைரியமான ஆளாச்சே, அந்த டிராகன் கிட்ட போய் டிஷும் டிஷும்னு சண்டை போட்டானா. அப்போ அந்த வில்லன் என்ன பண்ணான்னு தெரியுமா? ஹீரோ முதுகு பின்னாடி போய் அந்த பெல்ட்டையும் மையக்கல்லையும் திருடிட்டானா. அந்த மையக்கல் இல்லாம உலகமே கொஞ்சம் கொஞ்சமா அழிய ஆரம்பிச்சுதான். எப்படியாவது அந்த மையக்கல்லை கண்டுபிடிக்கணும்னு நம்ம ஹீரோ கிளம்பினானா. ஒரு அடர்ந்த காட்டை தாண்டி, பெரிய பெரிய மலையெல்லாம் தாண்டி, 7 கடலையும் தாண்டி, கடைசியா வில்லன் இருக்கிற குகைய கண்டுபிடிச்சிட்டானா. ஆனா உள்ள போய் பார்த்தா ஒரே இருட்டு, தூரத்துல சின்னதா ஒரே ஒரு வெளிச்சம் தெரிஞ்சுதான். ஹீரோ கொஞ்சம் கொஞ்சமா கிட்ட போனானாம். கிட்ட போய் பார்த்தா அந்த பாதை ரெண்டா பிரிஞ்சுதான். ஒரு கதவு மையக்கல்ல இருக்கிற இடத்துக்கும், இன்னொரு கதவு டிராகனோட வீட்டுக்கும் போச்சான். எந்த கதவு எங்க போகுதுன்னு தெரியாத ஹீரோ அப்படியே கொஞ்ச நேரம் நின்னு யோசிச்சானா. கடைசியா ஒரு கதவை முடிவு பண்ணி அதை திறக்க கைய தூக்கினான். டேய், எழுந்துடுறா, உனக்கு என்ன வயசாக தெரியுமா? உன் வயசு பசங்களா லட்சத்தை சம்பாதிக்கிறாங்க, நீ என்னன்னா என்னும் பொம்மை படம் பார்த்துட்டு இருக்க. ரூமை பாரு, எவ்வளவு அழுக்கா இருக்கு, எழுந்து பெருக்கடா. Thank you.